தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711. அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவங்க வந்து இன்னும் 2 வருஷம் பதவி காலம் இருக்கும்போது அதை ரிசைன்மெண்ட் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பதவி நிச்சயமாக கொடுக்கத்தான் வேணும். அதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருக்கலாம். 40 பேர் இருந்தாலும் குழு தலைவர் தான், 4 பேர் இருந்தாலும் குழு தலைவர் தான். அதனால வந்து இப்போ எனக்கு பதவியே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு குழு போட்டிருக்காங்க. குழுவினுடைய தலைவர் டெல்லியில் போய் எல்லா தலைவர்கள் எல்லாம் பார்த்து வந்துருக்காரு. ஆமாம், என்ன இது பாரதிய ஜனதா கட்சியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? நீங்கள் அதில் குழு உங்கள் பெயர் இடம்பெறலையே, பிரச்சனை கிளப்புறீங்களா? அதாவது என்ன பொறுத்த மட்டும்தான் கட்சி தலைமை ஒரு முடிவெடுத்து அனுபவிச்சிருக்கிறாங்க. அதில் எச் ராஜா அவர்களை தலைமையாக போட்டிருக்கிறாங்க. 7 பேர் குழுவில் போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து அவங்க போய் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறதுக்காகவே அவங்க போயிருக்காங்க. அதனால் என்ன போட்டிருக்கலான்னு சொல்லிட்டு பிட்டெல்லாம் இப்படி அடிச்சு விடாதீங்க. பயப்படுதோ இல்லையோ, எந்த கட்சியை ஆரம்பித்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. கட்சி மாநாடு நடத்துறதுக்கு அரசாங்கம் நிச்சயமாக அனுமதி கொடுக்கணும், அனுமதி கொடுக்கத்தான் வேணும். இது 21 கேள்விங்கிறது இதுவரைக்கும் நடந்த மாநாடுகளில் எந்த கட்சிக்கு இது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டதாக தெரியலையே. அப்படிங்கிறது வந்து ஆளுங்கட்சி வந்து விஜயை பார்த்து பயப்படுதுங்கிற மாதிரி. ஒருவேளை நீங்கள் சொன்னது மாதிரி விஜயை பார்த்து பயப்படலாம், கேட்டு அனுமதி கொடுத்துட்டு போனால் இந்த பிரச்சனையே வராது. எப்பொழுதுமே ஒரு கேள்விக்கு எஸ்ஆர்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு அது ஒரு சப் கொஸ்டின் வராது. உங்களுக்கு 21 கொஸ்டின் தேவையில்லை. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கட்சிக்கு வந்து எனக்கு பொறுப்புகள்லாம் தருவாங்க, முக்கியமான பொறுப்புகள்லாம் தாரன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு இப்போ வரை கொடுக்கல, அந்த பதவி எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்திருக்காங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்தலில் சீட்டு கொடுப்போம்னு சொன்னாங்க, அதுவும் தரல. அப்புறம் பொறுப்பு தருவோம்னு சொன்னாங்க, அதுவும் தரல அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. நீங்களும்மா, அதாவது எப்படின்னா அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவங்க வந்து இன்னும் 2 வருஷம் பதவி காலம் இருக்கும்போது அதை ரிசைன்மெண்ட் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பதவி நிச்சயமாக கொடுக்கத்தான் வேணும். அதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருக்கலாம். நிச்சயமாக வருங்காலத்தில் அவர்களுக்கு உரிய பொறுப்பு பதவிங்கிறது கொடுக்கலாம். இப்போ நானும் அதிமுகவில் அமைச்சராக இருந்தேன், மிகப்பெரிய பொறுப்புலலாம் இருந்தேன். வந்து துணைத் தலைவர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ சட்டமன்ற குழு தலைவர்னு கொடுத்துருக்காங்க. 4 பேர், 40 பேர் இருந்தாலும் குழு தலைவர் தான், 4 பேர் இருந்தாலும் குழு தலைவர் தான். அதனால் வந்து இப்போ எனக்கு பதவியே இல்லை. ஆனால் அதுக்கு வந்துட்டு நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக அவங்களுக்கு பதவி கொடுக்கணும். அதை வந்து கட்சி மேலிடம் கொஞ்சம் காலதாமதம் சுணக்காமல் நிச்சயமாக கொடுக்கணும், கொடுக்க சொல்லுவோம். 2021 வந்து இப்போ வரைக்கும் திமுக ஆட்சி வரத்தில் 220 கோடிக்கு மேலே வந்து விளம்பர செலவு மட்டுமே பண்ணியிருக்காங்க. ஒரு ஆட்சி வருது. ஆமாம், 3-4 வருஷத்துக்கு மட்டும் விளம்பர செலவு, அதாவது திட்டங்கள் பற்றி பேசுறது, அதுக்காக தமிழகத்தில் செலவு பண்ணியிருக்காங்க. இப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ, அதாவது செய்யக்கூடிய காரியங்களை விட செய்யக்கூடிய விளம்பரங்களுக்கு தான் அதிகமாக முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. எல்லா காலங்களிலும் பார்த்தா தேர்தலில் பார்த்தா ஒன்று சொல்லுவாங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லா குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபா கொடுக்கணும்னு வந்த உடனே கொடுப்பேன்னு சொன்னாங்க. 2 வருஷமாக கொடுக்கல. இப்போ தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்த உடனே அதை அப்போ கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்போ மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதை ஆரம்பத்திலிருந்தே கொடுத்துருந்தா அது வந்து எல்லாருக்கும் உதவியாக இருக்கும், சொன்னதை செய்யக்கூடிய அரசுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து அவங்க இப்போ தான் கொடுத்துருக்காங்க. விளம்பரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ ஏற்கனவே தொழிற்சாலைகள் வருது அப்படிங்கிறாங்க, எல்லாம் கையெழுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. தொழிற்சாலை எங்கேயும் வந்தது மாதிரி தெரியல. முதலமைச்சர் அமெரிக்காவில் இருக்கார். அவ்வளோ மீண்டும் அதிமுகவோடு ஒரு இணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இணக்கம் வந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். திருநெல்வேலி மாவட்டம் சந்திக்க முடியல, என்னுடைய அதாவது மானூர் கூட்டு குடிநீர் திட்டம் வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட 2012-13 போட்டது, இன்னும் முழுசாக செயல்பாடில் இல்லை.
அதை வந்து உடனடியாக ஏற்கனவே நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு நேரு அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், செஞ்சு தானே அவர்கள்ட்டையும் மனு கொடுத்துருந்தேன், அது கார்பரேஷனுக்கு வந்திருக்கு. அது ஒன்று. பிற சாலைகள் ரோடுகளெல்லாம் போட சொல்லியிருக்கோம். ஏன்னா மானூர் திருநெல்வேலி தொகுதி மட்டும் இல்லை, மாவட்டம் முழுவதுமே நிறைய சாலைகள் கிராம சாலைகள் போட வேண்டியிருக்கு. அதுக்கு நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன். அருணா இங்கே இது லெட்டர் இருக்கா? அந்த லெட்டர் ஏதாவது காப்பி இருக்காப்பா? எல்லாமே கொடுத்துருக்கோம். அது மாதிரி திருநெல்வேலியில் ஒவ்வொரு வார்டுக்கும் ரெண்டு இடத்துல வந்து போர் போட்டு வாட்டர் டேங்க் கொடுக்க வைக்கிறதுக்காக வேண்டி சொல்லியிருக்கேன் என்னுடைய சட்டமன்ற உறுப்பின் நிதியில். ஸோ அதுக்கும் நம்ம ரெப்ரசன்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சங்கந்தரடு கிராமத்துக்கு வந்து ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்த கிராம சாலைகள் திட்டம் 1000 கோடி ரூபாய்க்கு அறிவித்தாங்க. அதில் இப்போ 2 கோடி ரூபாய்க்கு என்னுடைய சங்கத்தினருக்கு ரீட்டைனிங் வால் கட்டி ரோடு போடுறாங்க. அப்புறம் ஹைகிரவுண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே மத்திய அரசுடைய பணம். இன்றைக்கி 100 கோடி ரூபா ஒரு கிரிட்டிக்கல் கேர் சென்டர், 70 கோடி ரூபா. இன்றைக்கி 200 கோடி ரூபாய்க்கும் மேலே மத்திய அரசுடைய திட்டங்கள் கட்டிடங்கள் இன்றைக்கி வேலை நடந்துகிட்ருக்கு. அதை கொஞ்சம் குயிக்காக நடத்தணுங்கிறதையும் நான் எஸ்டிமேட் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறேன். நெல்லை திருத்து கிராம மக்கள் வந்து போனதில் ஓட்டு போடுறதுக்கு வரல. ஏற்கனவே கலெக்டர்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் சட்டமன்றத்திலையும் பேசினேன். அதுக்கு இப்போ என்னென்னா அதுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதி வந்து 16 லட்சம் ரூபா நான் ஒதுக்கியிருக்கேன். அங்கே ஒரு வாட்டர் டேங்க் கட்டுறது. ஏற்கனவே அலவந்தாங்குளம் கிராமத்துக்கு நான் முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்துருக்கேன். அது போக இப்போ வந்து தெற்குப்பட்டி, அலவந்தாங்குளம், வடகரை இந்த கிராமங்களுக்கு வந்து பாலம் கிட்டத்தட்ட 2-2 கோடி ரூபாயில் பாலங்கள் போட்டு இப்போ வந்து அது நபார்டுக்கு இப்போ எழுதியிருக்கிறோம். நபார்டுக்கு எழுதினால அது இன்னும் வர வேண்டியிருக்கு. 3-4 பாலம் சாங்ஷன் ஆகிடுச்சு. அதை ஏற்கனவே நமது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசினேன், ரொம்ப நெடுநாளைய கோரிக்கை, திருநெல்வேலி சுற்றுப்புறவழிச்சாலை அதுக்கு ஏற்கனவே ஆய்வு நடந்துருச்சு. இப்போ அமைச்சரும் அதில் உறுதி சொல்லியிருக்காரு. நான் பேசுனது அடிப்படையில் அமைச்சர் உறுதி சொல்லி அதுக்குள்ள வேலைகளும் இன்றைக்கி நடக்கு. இதையெல்லாம் துரிதப்படுத்தணும்னு மதிப்புக்குரிய திரு காந்திராஜன் அவர்கள்ட்ட, நம்ம எஸ்டிமேட் கமிட்டி சேர்மன்கிட்ட நான் ஏற்கனவே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன். அவரும் அவருடைய ஆய்வு வந்து நல்ல முறையில் இருந்துன்னு சொன்னாங்க. 1 டிரில்லியன் டாலரை நோக்கி போய்கிட்டு இருக்கு வேலைவாய்ப்பு வருவதா நினைக்கிறீங்களா? என்ன அது அது குறித்த ஒரு தகவலை தமிழக மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்தும் நினைக்கிறீங்க? அது கூட ஒரே ஒரு கேள்வி, துரிதப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் இப்ப நம்ம கங்கை கொண்டான் சுட்காட்டு இந்த பார்க் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பல தொழில்கள் வரதா சொல்றாங்க. ஆனா வேலை வாய்ப்பு உள்ளூர் மக்களுக்கு கிடைக்குதா? எல்லாமே வட இந்தியன்ஸ் தான் பாக்குறோம் அடிப்படை வேலைகள்ல. அதுக்கும் சேர்த்து உங்களோட பதில். சிப்காட்டை பொறுத்த மட்டும் சிப்காட் முத முத திமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்துச்சு. அந்த சிப்காட்டு கொண்டு வந்தாங்களே தவிர எந்த தொழிற்சாலையும் முதல்ல வரவே இல்லை. 2001 முதலமைச்சராக புரட்சி அம்மா வந்தாங்க. நான் வந்து போக்குவரத்து அமைச்சராக தொழில்துறை அமைச்சராக வந்தேன். அப்போ நான் தான் கஷ்டப்பட்டு முதல் முதல்ல கொக்கோ கோலா கம்பெனியை கொண்டு வந்தேன். கொக்கோ கோலா கம்பெனி கொண்டு வரும்போது இன்றைக்கி திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி பூரா போராட்டம் நடத்தினாங்க. தொழிற்சாலை வரக்கூடாது, தாமிரபரணி ஆற்றுல தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு போராட்டம் பண்ணது இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இன்றைக்கி ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் இன்றைக்கி ஒவ்வொரு ஏடிசி டயர் கம்பெனி, அப்புறம் நோவா கார்பரேட் கம்பெனி, அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து எல்லா தொழிற்சாலையும் சிப்காட் வந்துச்சு. முடிஞ்ச அளவுலையும் இப்போ சோலார் வந்திருக்குது. முடிஞ்ச அளவில் கிட்டத்தட்ட நம்ம ஊர் ஆள்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் சொல்கிற கருத்து இருக்குது, வட இந்தியாவில் கான்ட்ராக்ட் அடிப்படையில் கொடுக்குறாங்க. அதை இன்னும் ஒரு நல்ல முறையில் சொல்லி முதலமைச்சர்கிட்டையும் சொல்லி அதெல்லாம் உள்ளூர்காரங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கு. 1 டிரில்லியன் டாலர் நோக்கி போகுதா? வேலை வாய்ப்புகள் கிடைக்குதா? பொருளாதாரம் தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய வந்து சேர்ந்துருக்குதான். சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்போம். தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711.